இப்போ உதாரணமாக நம்ம வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து 9 வந்து பாக்கியம் வேணும், 12 வந்து பயணம் வேணும். 9 12 பார்க்கணும். ஆனால் முழுக்க முழுக்க பயணம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே 12 பாவம் தான், ஒரு ஏஎல்பியோட 12 பாவம் தான் அதீதமான தூர பயணங்கள். முடிவு செய்கிறது 9 பாவம், நல்லதா கெட்டதான் முடிவு செய்கிறது 9 பாவம். அது தூர தேச பயணங்கள் எல்லாமே 12 பாவம் தான். இப்போ உதாரணத்துக்கு கடைசியாக பார்த்த லக்னம் வந்து மிதனம், மிதனத்துக்கு 12 பாவம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் வரும்போது மிதனம் வரும்போது ஆட்டோமேட்டிக் ட்ராவல் பண்ணக்கூடியது, அது உள்நாடு வெளிநாடு பக்கத்து ஊர் எழுத்த ஊர் அப்படிலாம் கிடையாது, எந்த ஊரோ ட்ராவல் பண்ண. ஏன்னா காத்து ராத்தி ஏன்னா மிதனம், மிதனத்துக்கு 12 படி சுக்கரன். சுக்கரன் என்ன பண்ணதுன்னா 10 வீட்டில் சுக்கரன் வந்து உச்சமாகுது. இப்போ இந்த லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் 2 பாதம் போகும்போது, திருவாதிரை நட்சத்திரம் 2 பாதம் போகும்போது நவம்ச லக்கணம் அட்டமாதிபதியாக போயிடும். அன்னைக்கு வெளிநாடு போகலாமான்னு கேட்டால் முடியாது. வெளிநாடு போயிட்டு வந்துட்டியான்னு கேட்டால் ஆமான்னு கேட்பான். போன தடவை போயிட்டு வந்தியான்னா ஆமா ஆமா. லக்கண புள்ளி தான் அதிகமாக நம்மளை இயக்குது. அந்த லக்கண புள்ளி எப்படி இயங்குதுங்கிறத நம்ம கணக்கெடுத்துட்டோம்னால ஈஸியாக நம்ம கணக்கெடுக்கலாம். ஸோ தி க்வெஸ்சன் வாஸ் ரிகார்டிங் ஃபாரின் ட்ராவல், விச் ஹவுஸ், பிகாஸ் சிக்னிஃபிகேஷன்ஸ் இன் அஸ்ட்ராலஜி சே 3, 9, and 12 ஆர் தி ரெக்கனிங் ஹவுசஸ் ஃபார் ஜேர்னிஸ், லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னிஸ். 9 லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் 12 இஸ் ஓவர்சீஸ். 3 ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் லிவிங் தி ஹோம். 4th இஸ் ரெக்கன்ட் ஆஸ் தி ஹோம் சைன். 3 is moving away from home. How to pinpoint is the question. So the answer to this is 9 and 12 are the chief points. Why 9? 9 is reckoned as the Bhagyasthana, the house of luck, the house of good fate or good karma. So that is required for if the journey has to be auspicious or if it has to be purposeful. And 12 is Karakatva. This 12th sign signifies long journeys or overseas journeys. So if the 9th house is signification is there, it is through luck and it has got auspicious significations. First திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மிதன லக்கணம் போகுது, அச்சய லக்கணம் ஏல்பி லக்கணம். மிதன லக்கணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் 2 பாதம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் ஆக்டிவேட் ஆகிடும். மகர லக்னத்தை பார்க்கும்போது அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து ஒருத்தர் வந்து கேள்வி கேட்குறாருன்னா, நீங்கள் போன டைம் போயிட்டு வந்துட்டீங்க, வெளிநாடு போயிட்டு திரும்பி வந்துட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்வார். அதுக்கும் பிறகு இப்போ போக முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்ருணும். ஸோ வென் சின்ஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் ஜெமினி அசெண்டன்ட் அக்ஷய லக்னா, நவ் வென் தி அக்ஷய லக்னா பாயிண்ட் டச்சஸ் ஆருத்ரா ஸ்டார்ஸ் in Tamil Tiruvadirai or Arudra star, there is a chance of foreign travel. If the signification is in the second sign, that is if the Arudra second part, that is between 6 degrees 40 minutes and 10 degrees, it is the first lap of Arudra. When it is in the second lap, the Navamsa falls in the 8th sign, reckoned from the Gemini or Midna. The 8th sign will be Makara. So the, when the second lap of Arudra star, since the Navamsa sign falls in Makara, which happens to be the 8th signification to the Gemini ascendant, the journey is not possible, or you would have already gone and returned. அதுவே புனர்பூச நட்சத்திரம் 2 பாதத்தில் வர்றாரு ஒருத்தர் அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டு போகலாங்கிறத முடிச்சிடலாம். வேறாஸ் வென் தி லக்னா பாயிண்ட் ரீச்சஸ் தி புனர்வசு ஸ்டார் செகண்ட் லேப், தட் இஸ் பிட்வீன் 23 டிகிரிஸ் 20 மினிட்ஸ் டு 26 டிகிரிஸ் 40 மினிட்ஸ், இட் இஸ் இன் தி ரிஷபா. சின்ஸ் இட் ஹேப்பன்ஸ் டு பி தி 12th சைன் ஆஃப் தி மிதுனா விச் வி அபவுட் விச் வி ஆர் ஸ்பீக்கிங், தெர் இஸ் he will go abroad. There is signification of travel, going overseas and abroad. Here one question. Here it becomes the 12th. Should we not look at the quadrants? Reckoning from the Aquarius. From the Aquarius, it is the 4th sign. Okay. அவர் கேட்குறார் என்னென்னா, அப்போ கும்பத்துலேருந்து 4 பாவம் மாறுது, புனர்வசு ரெண்டாம் பாதம் கேட்குறாரு. இல்லை, நான் என்ன கேட்கறது என்னென்னா, புனர்வசு மூணில் வந்து இந்த நவாம்சா லக்னா வில் ஃபால் இன் ஏல்பி கும்பம் 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 சார். ஸோ தேர் தி பாசிபிலிட்டி ஆஃப் அப்ராட் ட்ராவல் இஸ் பிகாஸ் இட்ஸ் எ குவாட்ரன்ட். திருவாதிரை
திருவாதிரை மூணாம் பாவம் போது கும்பலக்னத்தை டச் பண்ணிடுது, அப்போ லக்ன பாவம் மாறுது. கண்டிப்பாக நடக்கும், அன்னைக்கு போயே தருவார். அன்னைக்கு நீங்கள் வந்து அன்னைக்கு கேட்க வர மாட்டார் அவர், அன்னைக்கு அவர் ஏன் உங்களுக்கு தேடி வர்றாரு, உங்களுக்கு நடக்காதப்ப தான் உங்கள்ட்ட தேடி வர போகிறாரு. அப்போ அவர் கிடைக்கல, அப்போ விரயம் பண்ணணும். உங்களுக்கு குருவுக்கு பணத்தை கொடுத்து ஒரு வழிகாட்டுதல் தேடுதல், கோவில் போய் சாமிகார்ட்ட போய் யாரோ மந்திரம் தந்திரம் ஏதோ ஒரு வகையால் குருவுக்கு ஒரு வழிகாட்டி பணத்தை கொடுத்துட்டு அதை விரயம் பண்ணிவிட்டு அவர் வெளிநாடு போகணும். அன்னைக்குன்னு அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது கும்பலக்னம் ஆக்டிவேட், திருவாதிர நட்சத்திரம் மூணாம் பாதம் வந்து ஆட்டோமேட்டிக் கும்பத்தை ஆக்டிவேட். நீங்கள் போனீங்கனாலே பாஸ்போர்ட் வரும், விசா வரும், நீங்கள் பாட்டுங்க அமைக்க போய் ஆறு மாதம் ஒரு வருஷம் சந்தோஷமாக ஆழ்ந்துடையும். அப்புறம் என்ன பார்த்துக்கிட்டு அடுத்தடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. தி க்வெஸ்சன் வாஸ் வென் தி Akshaya Lagna point touches the third quadrant of the Arudra star that falls between 10 degrees and 13 degrees 20 minutes. So when it falls in the Navamsa sign of Kumbha, which happens to be the natal ascendant of Sri Mohan Srinivasan, the question is foreign travel possible then? Then the wonderful answer met by Sri Podhuvudai Murthy is that he says, the client will not be here. When the Arudra third quarter was touched by the Gemini ascendant, he would have been already abroad, and he would have got all the travel arrangements, visa, passport, everything, and the tickets already arranged on a platter, because it happens to be the ascendant natural of the first cardinal point of his natal chart. இப்போ அந்த ராகு வந்து கண்ணில் இருந்துச்சுன்னா, அதாவது லக்கணம் வந்து ஏஎல்பி லக்கணம் வந்து மிதனம், மிதன லக்கணத்துக்கு நாளில் ராகு இருந்தால், இப்போ வந்து கும்ப லக்கணம் வந்து நவம்ச லக்கணம் வந்து திருவாதிரை நட்சத்திரம் மூணாம் பாதம் போனதுன்னா அதுக்கு அட்டமாதிபதி வீடாக போய்டும், அந்த பாக்கியம் கெடுத்துடும். எதால் கெடுவோம் அப்படின்னா, இவர் போயிடுவார், வெளிநாடு போயிடுவார், பாக்கியத்தை கொடுத்துரும், அங்கே போனோன்னு தவறு செய்வார், நாலாம் வீடு சுகத்தை கொடுத்துரும், சுகத்தை கொடுத்தோன்னா வெளிநாடு போன விஷயம் சரியாக செய்யலைன்னாலும் திருப்பி அனுப்பிவிட்ருவாங்க. So basically what he's saying is, now we talked about if the ALP is in the third Navamsha of Arudra, then it is Kumbha Lagna. So Kumbha Lagna means he would have gone abroad. But supposing Rahu is placed in Kanni in the natal chart, it is 8 to the Aquarius. Therefore what will actually happen is, he will be prevented from going, or if he is already abroad, he will commit some mistake or something and he will be sent back. இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா இறந்துருப்பாங்க. ஸோ ஹவு இட் மே பி ப்ரிவென்டட் ஆர் ஹவு இட் பி ப்ரிவென்டட் ஃப்ரம் கோயிங் அப்ராட் இஸ் பாசிபிள் இஸ் தட் இஸ் கிராண்ட் ஃபாதர் ஹூட் ஹவ் பாஸ்ட் அவே ஒன் இயர் பிஃபோர் பிகாஸ் ராகு சிக்னிஃபைஸ் தி கிராண்ட் ஃபாதர். அவர் அன்னைக்கு அவருக்கு அந்த காரியம் செய்யறது அவர் வந்திருக்க மாட்டார். அண்ட் தி பர்சன் வுட் நாட் ஹேவ் பீன் தேர் டு டு தி ஃபியூனரல் ரைட்ஸ் கிராண்ட் ஃபாதர் ஃபைனல் ரைட்ஸ். அது வேலை முடிஞ்சு மறுபடி வந்துட்டு மறுபடி வெளிநாடு போயிடுவார், மறுபடி அங்கே போனால் திருப்பி உடனே அவர் உடனே ரிட்டர்ன் ஆகிடுவார். அந்த ராகு தாத்தா தன்னுடைய வேலை கரெக்டாக செய்வார். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ கோ அப்ராட் யூ ஹேவ் டு கம் பேக் இமிடியேட்லி டு டு தி ரைட்ஸ் ஆர் வாட் எவர் இஃப் ராகு இஸ் இன் தி 8th. இப்போ இதில் வந்து கர்மம் எப்படி இயங்குது, பாவம் எப்படி இயங்குது அப்படின்னா, இந்த நேரத்தில் அந்த தாத்தாவோட இறப்புக்கும் வரக்கூடாது அந்த ஜாதகர். அந்த தாத்தாவோட இறப்புக்கு அவர் வராத காரணத்தால் அவருடைய தொழில், அவருடைய வெளிநாட்டு வாழ்க்கை பாதிக்கப்படணும்னு எழுதியிருக்கும் அந்த ஜாதகத்தில். அதனாலே அவர் வர முடியாது, அவர் வரக்கூடிய சிந்தனையில் அவர் இருக்க மாட்டார். ஸோ பேசிக்லி வாட் இஸ் இஸ் வென் சச் அ பொசிஷன் எக்ஸிஸ்ட் தட் மீன்ஸ் இட் இஸ் டெஸ்டைன் தட் ஹி வில் நாட் பி ஏபிள் டு கம் பேக் டு டூ தி ரைட்ஸ் ஆஃப் ஹிஸ் டெஸ்டினி அண்ட் தட் வுட் ஹவ் பீன் ஃபேட்டட் இட் வுட் ஹவ் பீன் ரிட்டன் இன் ஹிஸ் ஹாரோஸ்கோப். அது கம்பெனி லீவ் கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இவருக்கே வர முடியாத எண்ணங்களை உருவாக்கி இருக்கலாம், இவரே வர முடியாமல் போயிருக்கலாம், அன்னைக்கு வந்து விசா டிக்கெட் கிடைக்காமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் தடுக்கப்படும். ஸோ பேசிக்லி தி பர்சன் வில் நாட் பி ஏபிள் டு கம் பேக் டு டூ தி ஃபியூனரல் ரைட்ஸ் ஃபார் வாட் எவர் ரீசன். இட் குட் பி தட் தேர் இஸ் நோ லீவ் சாங்ஷன், ஆர் ஹி டசன்ட் கெட் எ டிக்கெட், ஆர் தேர் இஸ் எ ஸ்ட்ரைக், ஆர் ஹி இஸ் ஃபாலன் சிக், ஆர் விசா இஸ் நாட் அவைலபிள், சம் ரீசன் ஹி வில் பி ப்ரிவென்டட் ஃப்ரம் கமிங் பேக் டு டூ தி ரைட்ஸ் ஆஃப் திஸ் கிராண்ட் ஃபாதர் பிகாஸ் ஆஃப் தி எய்த் சிக்னிஃபிகேஷன் ஃப்ரம் அக்வேரியஸ். 58th வீடு